தானே இன்னைக்கு நம்ம கேரளா ரெசிபி பார்க்க போறோம் இப்போ நம்ம பீட்ரூட் பச்சடி செய்ய போறோம் இது ரொம்ப ஹெல்தி அண்ட் ஈஸியான ரெசிபி இந்த ரெசிபி வந்து கேரளா சைடு வந்து ரொம்ப ஃபேமஸானது இதுக்கு தேவையான பொருட்கள் தயிர் அரை கப் நல்லா ப்ளெண்ட் பண்ணி எந்த கட்டியும் இல்லாத மாதிரி ப்ளெண்ட் பண்ணி வெச்சுக்கோ சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் இஞ்சி ரொம்ப சின்ன பீஸ் ரொம்ப குட்டியான பீஸ் எடுத்துக்கோ ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு கொத்து தேங்காய் அரை மூடி பெரிய சைஸ் பீட்ரூட் ஒன்று உப்பு வந்து தேவையான அளவு பீட்ரூட் நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பொடியாக கட் பண்ண டைம் இல்லைன்னா பெரிய பெரிய பீஸாக நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று மட்டும் விட்டு நீங்கள் கொஞ்சம் ரஃப்பாக எடுத்து வச்சுக்கலாம் பேன் சூடாயிடுச்சு அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு தேவையான அளவு இது நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் பீட்ரூட் வேகிறதுக்குள்ளே நம்ம மற்ற பொருள்லாம் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி கடுகு சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு பீட்ரூட் வேக லேட் ஆச்சுன்னா குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க நான் இது மேஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன் நம்ம அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டை எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணியெலாம் நல்லா சுன்ற அளவுக்கு வணங்கட்டும் நான் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா அந்த புளிப்பு இதை எடுத்துரும் நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் வணங்கியாச்சு தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடக்கூடாது சிம்லேயே வச்சு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் சேர்த்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ரெண்டு காஞ்ச மிளகாய் பச்சடியில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பீட்ரூட் பச்சடி தயாராகிடுச்சு இது ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சடியை நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்